அன்புமணி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ சமூக வலைதளம்ல சீமான் மாதிரி எனக்கு வந்து கதை சொல்ல தெரியாதுன்னு அவர் சொன்னது ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். அதை பற்றி இல்லை, அவர் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்னத்தை பற்றி அவர் பேசும்போது அதை சொல்கிறாரு. சின்ன ஏன் அவருக்கு கிடச்சிச்சு, நீங்கள் அதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். இப்போ மற்ற யாருக்கும் கிடைக்கல, அதாவது இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கல, நீங்கள் அவர் துறை வைக்கோ அவர்களுக்கு கிடைக்கல, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை. இவங்க வந்துட்டு தனிச்சின்னமாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் சுயேட்சை அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் கிடைக்குது, அப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆனால் இது கொள்கை சார்ந்த கூட்டணி கிடையாதுன்னு அவர் எங்கள் கொள்கை சார்ந்த. அப்புறம் எதுக்காக கூட்டணி? சரி, கொள்கைக்காக கூட்டணி இல்லை, எதுக்காக கூட்டணி அதை சொல்லுங்கள். கோடிகளுக்காகவா, எதற்காக கூட்டணி அதை சொல்லுங்கள். தங்களுடைய பிரச்சாரங்கிறது 17ஆம் தேதிக்கு பிறகு இரவோடு இரவாக தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 நாள் தான் தங்களோட பிரச்சாரம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த முறை தக்க பாடம் கற்பிப்பார்கள் நம்புகிறேன். காசு அப்படியே கொண்டு வந்து பாலில் சத்தியம் வாங்கிட்டு புள்ள மேலே சத்தியம் வாங்கிட்டு இந்த தடவை ஓட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்கல்ல, அந்த பிரச்சாரத்துக்காக தான் அவர்கள் நினைக்கிறாங்க. கடைசி 2 நாள் பண்ணால் போதும். தொடர்ச்சி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசிட்டே வந்துருக்காங்க. சீமானுக்கு சின்னமும் கிடையாது, அவருக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எங்களோட எல்லாத்தையும் காப்பி பண்ணுறாங்கன்னு சீமான் சொன்னதுக்கு பதிலாக சொல்கிறேன். அதை பற்றி என்ன, ஒரு சாரணர் இயக்கத்தில் நின்னா கூட வெல்ல முடியாத ஒரு நபர்களை எல்லாம் தலைவர்னு சொல்லி கொள்ளக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இங்கே இப்போ இந்த முறை வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், அதன் மூலமாக எங்களுடைய பலத்தை எல்லாம் இங்கே பயன்படுத்திடலாம், கொண்டு வந்து இங்கே வென்றரலாம், நம்மளும் இங்கே வந்துட்டு ஒரு சீட்டை வென்றரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒருபொழுதும் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிப்பாங்க, அது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் இருந்து என்ன, ஒரு விமர்சிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. பன்னன் சீமானை வேறு என்ன சொல்லி விமர்சிக்க முடியும்? கருத்தியல் ரீதியாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த பதில் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க, சும்மா அதை தட்டி கழிச்சிட்டு போகிறது போல் செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரை வச்சு ஒரு மீட்டிங் வந்து அன்புமணி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இப்போ சமூக வலைதளத்தில் சீமான் மாதிரி எனக்கு வந்து கதை சொல்ல தெரியாதுன்னு அவர் சொன்னது ரொம்ப அதிகமாக பேசுகிறோம். அதை பற்றி இல்லை, அவர் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்னத்தை பற்றி அவர் பேசும்போது அதை சொல்கிறாரு. சின்ன ஏன் அவருக்கு கிடச்சிச்சு, நீங்கள் அதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். இப்போ மற்ற யாருக்கும் கிடைக்கல, அதாவது இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கல, நீங்கள் அவர் துறை வைக்கோ அவர்களுக்கு கிடைக்கல, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை. இவங்க வந்துட்டு தனிச்சின்னமாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் சுயேட்சை அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் கிடைக்குது, அப்போ கிடைக்கிறதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த கிடைக்கிறதுக்குண்டான காரணம்னாக்கா, இவர் கூட்டணியில் போய் ஐக்கியமாகறாரு அப்படிங்கிறது தான். ஐயா, ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கு, பாஜகவுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னாக்க, சுழியத்துக்கும் கீழே ஏதாவது இருந்தால் அதை கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் அதை என்னவா சொல்கிறீங்க, அந்த மதிப்பீடை இப்போ மாற்றிட்டீங்களா? எப்போ மாற்றினீங்க, என்ன காரணத்துக்காக மாற்றினீங்க அதை சொல்லுங்கள். எது நீங்கள் அன்புமணியாகிட்ட கேளுங்க. அப்புறம் எதுக்காக கூட்டணி? சரி, கொள்கைக்காக கூட்டணி இல்லை, எதுக்காக கூட்டணி அதை சொல்லுங்கள். கோடிகளுக்காகவா, எதற்காக கூட்டணி அதை சொல்லுங்கள். கொள்கை சார்ந்த கூட்டணி இல்லை, எதற்காக கூட்டணி வச்சுருக்கீங்க? ஓட்டுக்காக, ஓட்டுக்காக வென்றா போதும் இல்லையா, நமக்கு ஒரு 2 சீட்டு கிடச்சிட்டா போதும், இன்னைக்கு உண்டான செலவுக்கு காசு கிடச்சிட்டா போதும், அதுக்கான கூட்டணி அது, எதற்கான கூட்டணிங்கிறத சொல்லுங்கள். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து 2 சாதிகள் வந்து மேம்பட்டிருக்க மாதிரி காட்டணும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை மீறி நாட்டு கட்சியுடைய வாக்குகள் எப்படி இருக்கும்? சாதிக்காக வாங்கக்கூடிய வாக்குகள் எதுவுமே நாம் தமிழர் கட்சிக்கு விழாது. அண்ணன் பல மேடைகளில் அறிவிச்சிட்டாரு, நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டின்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு போடாதன்ட்டார். அதை தான் நாங்களும் சொல்கிறோம், ஒரு சாதின்னு நீ நினச்சி எனக்காக நீ ஓட்டு போடுறீன்னா அந்த ஓட்டை தயவு செஞ்சு போடுறாது. தமிழனாக எங்களை நினச்சி நீ போட்டின்னாக்க, நீயும் தமிழன் நானும் தமிழன் நம்ம ரெண்டு பேரும் சமோன்னு நீ நினச்சி போட்டின்னா அந்த ஓட்டை போடு, அப்போ தான் நாம் தமிழ் கட்சி வளரும். நாங்கள் எல்லோரும் சொல்வது என்ன, நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது தான். அப்போ நாம் தமிழராக எங்கள் தலை நிமிரணும் அப்படின்னாக்க, சாதியை பார்த்து ஓட்டு போடாதங்கிறது தான். சாதிக்காக எங்களுக்கு ஓட்டு போட்டுறாதிங்க, தயவு செஞ்சு போட்டுறாது. பல இடங்களில் வந்து பிரச்சாரத்துக்கு திமுக மேற்கொள்ளும் போது மக்கள் விரட்டி அடிக்கிற மாதிரி மாதிரியான செய்திகள் பார்க்குறோம். மத்திய சென்னையில் அது நடக்கிறத பார்க்குறோம். உங்களை மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐயா தயாநிதி மாறன் 5 ஆண்டுகளாக உட்கார்ந்துருக்கிறவர் என்ன வேலை செஞ்சார் அப்படிங்கிறது கூட மக்கள் கேட்கல. நீங்கள் ஏன் இங்கே வரவே இல்லை அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க மக்கள். என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன குறிஞ்சி பூவா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற மாதிரி நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி மலராணிங்க, வந்து தேர்தலுக்கு மட்டும் முகத்தை காமிச்சிட்டு சிரித்த முகத்தோடு அப்படியே ஏசியில் உட்காந்துட்டு குழு குழுன்னு கிளம்பி போகிறதுக்கு உண்டான இடமா இது? அப்போ மக்கள் போராட்டங்களில் நீங்கள் வர்றதில்லை, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குறைபாடுகளில் நீங்கள் வந்துட்டு செவிசாய்க்கிறது இல்லை, இது எதையுமே பண்ணுறதில்ல. ஆனால் எங்களுடைய வாக்கு மட்டும் வேணும்னாக்க அடித்து தான் துரத்துவோம் அப்படிங்கிற மாதிரி துரத்துறாங்க.
நாங்க போகும்போது வாரி அணைச்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு மத்த எல்லாரும் நிக்காத போது நாம் தமிழ் கட்சி தான் வெள்ளத்தின் போது எங்களுக்கு நிக்குது, எங்களுக்காக பாடுபட்டது நாம் தமிழ் கட்சி தான், எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறது அண்ணன் சீமான் தான், அவரோட இந்த முறை நிப்போம் அப்படின்னு சொல்லி எங்களை வாரி அணைச்சுக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீது இந்த முறை நல்ல வரவேற்பு இருக்குது. குறிப்பாக எங்களுடைய வேட்பாளருடைய தேர்வுங்கிறது வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படித்தவர்களாக இளைஞர்களாக நிறுத்தி இருக்கிறதுல 16 மேற்பட்ட மருத்துவர்கள் நிற்கிறாங்க, 8 பொறியாளர்கள் இருக்காங்க, அதே போல் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், பட்டதாரிகள்னு வந்துட்டு படித்த இளைஞர்களாக 20% பெண்கள், 20% ஆண்கள்னு 50% இடஒதுக்கீடு கொடுத்து நிறுத்துறது, அதே போல் சமூக ரீதியாக பிரதிநிதித்துவத்தை கொடுத்து யாரெல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்களோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு வாக்கு வலிமையே இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்களோ அவங்களையெல்லாம் மேலே தூக்கி நீ வா வந்து நில்லுன்னு சொல்கிறது, இது எல்லாமே மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுது. நல்ல வரவேற்பு நாம் தமிழ் கட்சிக்கு. ஒரு சார்பா செக் பண்ணுவாங்க, நீங்க அவங்களுடைய காணொலிகள் எல்லாம் எடுத்து பாருங்க, எதுக்கு ஆதரவா அவங்க செய்யறாங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப திமுக காரங்க சொல்றது எல்லாமே சரி, மற்றவர்கள் அதற்கு எதிராக நீங்கள் ஒரு குரலை கொடுத்தீங்கன்னாக்கா அது எல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறது பேர் ஃபேக்ட் செக்கிங்னு சொன்னாக்க நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. நீங்கள் திமுக எவ்வளவு தூரம் பொய்கள் அள்ளி கொட்டி இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்க, எடுத்து பேசுங்கிறோம், அதெல்லாம் பேசவே மாட்டார்கள், வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமான் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டாருனா நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுறோன்னு வர்றாங்கல்ல, அப்போ அவங்களுடைய முகமூடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்கே அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறேன். நானும் வந்துட்டு தெரு தெருவாக அலையிறேன், எல்லா இடங்கள்லையும் போகிறேன், என் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிலில் எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கேங்கிறது முகம் காமிக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த திமுக காரங்களையோ இல்லை அதிமுக காரங்களையோ பாஜக காரங்களையோ யாரையுமே நான் கண்ணிலே பார்க்கலையே, ஏன் ஒரு இடத்துல எங்கேயாவது எதுக்கு அப்படி வரணும்ல, அப்படி யாருமே வரலையே ஏன் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வியை கேட்பீங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய பிரச்சாரங்கிறது 17ஆம் தேதிக்கு பிறகு இரவோடு இரவாக தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 நாள் தான் தங்களோட பிரச்சாரம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த முறை தக்க பாடம் கற்பிப்பார்கள் நம்புகிறேன். காசு அப்படியே கொண்டு வந்து பாலில் சத்தியம் வாங்கிட்டு புள்ள மேலே சத்தியம் வாங்கிட்டு இந்த தடவை ஓட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்கல்ல, அந்த பிரச்சாரத்துக்காக தான் அவர்கள் நினைக்கிறாங்க. கடைசி 2 நாள் பண்ணால் போதும், எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் வந்துட்டு நம்ம என்னத்தை கொடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் கடைசியில் காசை வாங்கிட்டு நமக்கு வாக்கு போட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த முறை அந்த நம்பிக்கை அவர்களுக்கு போய்த்து போகும். நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி அதை நிரூபிக்கும்னு நம்புறேன்.